ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் க்ரியேட்டிவ் வைப்ஸ். இன்றைக்கி நைட்டு என்னடா செய்யலான்னு யோசித்தப்ப தோசைன்னு முடிவாயிடுச்சு. ஆனால் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்னான்னு யோசித்தப்ப இன்ஸ்டண்ட்டாக ஞாபகம் வந்தது தான் இன்ஸ்டன்ட் டொமேட்டோ சட்னி. ஆமாங்க, சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கிற டொமேட்டோ சட்னி தான் நம்ம இப்போது மேக் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆயில் சேர்த்துக்கலாம். தக்காளி இப்போ நம்ம வந்து இந்த ஆயிலில் வதக்க போகிறோம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, தக்காளி சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் கார்லிக் சேர்த்துக்கலாம். கார்லிக்கும் தக்காளியும் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். அதாவது தக்காளியில் உள்ள மேல் வந்து உறிஞ்சி தனியாக வரணும், நல்லா குக் ஆகணும் தக்காளியும். ஏன்னா இது அப்படியே போட்டு நம்ம மிக்சியில் அரைக்க போகிறதுல அப்படியே மசிச்சு செய்ய போகிறோம். அதனால் நல்லாவே குக் ஆகணும், அதனால் ஸ்லோ குக் பண்ணுங்கள். திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க ரெண்டு சைடும். கார்லிக்கையும் அப்படியே திருப்பி போடுங்க. வேக வைக்கிறேன், கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. அது மேலே இருக்கிற தோலெல்லாம் அப்படியே வந்துச்சு பாருங்கள். கார்லிக்குமே குக் ஆயிடுச்சு, கட் பண்ண வருது. இந்த ஸ்டேஜ் போதும். இதை நீங்கள் ஆற வச்சுட்டு இந்த மேலே இருக்கிற தோலை மட்டும் எடுத்துருங்க. தோலில் எடுத்ததுக்கப்புறம் இந்த தக்காளிக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள். தக்காளி ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா புளிப்பாக இருக்கும் அப்படியே. இது கூட ஒரு ஆனியன், நெக்ஸ்ட்டு ஒரு பச்சை மிளகாய். நான் உள்ள சீடெல்லாம் எடுத்துட்டேன், எனக்கு குழந்தைங்க சாப்பிட்றதுனால ரொம்ப காரமாக இருக்கும். சீடு எடுத்துகிட்டு நான் போடுறேன். ஒரு பச்சை மிளகாய், அவ்வளோதான். நீங்கள் இதெல்லாம் போட்டுட்டு இதை மேஷ் பண்ண வேண்டிதான். வச்சு இது எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் மேஷ் பண்ணணும். இது தக்காளி நல்லா வதங்கியிருந்தால் தான் நல்லா மேஷ் ஆகும். எல்லாத்தையும் ஒன்றா மேஷ் பண்ணணும். சால்ட் அண்ட் காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மேஷ் ஆகிட்டு. பாருங்கள், சட்னி ரெடி ஆயிடுச்சு. டெய்லியும் அரைச்சி அரைச்சி நம்ம சட்னி செய்கிறதுக்கு பதிலாக என்றைக்காச்சும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு நீங்கள் சிக்காக இருந்தாலோ இல்லை முடியலனா டயர்டாக இருந்தாலோ அன்றைக்கெலாம் இதை வந்து நீங்கள் ஈஸியாக குயிக்காக ரெடி பண்ணிடலாம். இந்த சட்னி வந்து தோசைக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த சட்னியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.